யாழ்வாசல் சினிமா ப்ரமோ. ரோஜா சீரியல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 831வது எபிசோட் பார்க்கறது முதல்ல 830வது எபிசோடான இன்றைய எபிசோடை பற்றி நான் ஒரு பிறவியை பார்த்துடலாம். அவன் நேற்று நாங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து அன்னபூரணி பாட்டி வந்து எல்லாத்தையும் விட்டு ஜோதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ரோஜா 6 அணு 6 என்ற ஒரு குழப்பம் நீடித்து கொண்டே இருக்குது. அதுக்கப்புறமா அணு வந்து சில விஷயங்களை சொல்லி அப்படியே குழப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுனும் ரோஜாவும் ரூமுக்கு வராங்க. ஏன்னு சொன்னால் அணு வந்து அந்த நேரத்தில் அன்னபூரணி பாட்டியை வேறு வேறு கதையோட சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அர்ஜுனும் ரோஜாவும் வந்து பாட்டிக்கு சொல்கிறாங்க, பாட்டி இவள் வந்து பொய்யாக நடிக்கிறாள், இவள் உண்மையான இதே கிடையாது அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறாங்க. ரெண்டாலும் பாட்டிக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாட்டி வந்து பிடிச்ச பிடிதான் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பழைய காலத்தாக்கள் அந்த மாதிரி இல்லை, இது இல்லை, இதுதான் ரோஜா இல்லை அணுதான் தண்டை பேத்தி அப்படின்ற பிடிவாதத்தில் ஏறுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அணு வந்து அடிக்கடி வந்து அவங்கள குழப்பிட்டு போயிடுறாங்கல்ல, அதனால் பாட்டியால் சில உண்மைகளை அறிஞ்சு கொள்ள முடியல. அதுக்கப்புறம் வந்து ரோஜா 6 அணு 6 என்ற பிரச்சனை அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அப்போ வந்து பார்த்தா டைகர் மாணிக்கம் இணைஞ்ச மாதிரியே ஓவர்டேன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அர்ஜுனுக்கு வந்து இந்த கேஸில் ஆஜராக முடியாதபடி அவங்களோட கிளைண்டோட மீட்டிங்காண்டி அவர் டெல்லி போக வேண்டியிருக்குது. அப்போ அவர் டெல்லி போகிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியா இந்த கேஸில் வின் பண்ணிடலாம்னு சொல்லி இவங்க திட்டம் திட்டுறாங்க. அப்போ அதை வந்து அர்ஜுன் வந்து சொல்லாமலே போயிடுறாரு ரோஜாவுக்கு. அதை வந்து டைகர் மாணிக்கம் தெரிஞ்சுக்கிட்டு டைகர் மாணிக்கம் வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, நாம் இந்த கேஸில் ஜெயிச்சிடலாம். ஏன்னு சொன்னால் அர்ஜுன் வந்து இங்கே இல்லை, அவன் டெல்லிக்கு போயிட்டான், அவன் இருந்தால் தான் எனக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு, இப்போ அவனே இல்லை, ஈஸியாக நாம் இந்த கேஸை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அர்ஜுனுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஜோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சீரியல் வந்து முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா 831வது எபிசோடுக்கான ப்ரோமோ வந்து வெளியாகிச்சு. அந்த ப்ரோமோ படி நாங்கள் பார்க்குறோம் எப்படின்னு சொன்னால், ரோஜா வந்து அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி கதைக்கிறாங்க, கதைச்சிட்டு அப்படியே வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா அணு வந்து திட்டம் திட்டுறாங்க, எப்படி அது ரோஜாவை கடத்திடலாமா, அர்ஜுனும் இல்லை அதே மாதிரி ரோஜாவை கடத்திட்டேன்டா நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படியோ அவங்களுக்கு திட்டம் திட்டுறது எல்லாமே தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, சந்திரகாந்த மேடம் சாட்சியை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரியே நடுரோத்தில் வச்சு சாட்சியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சாட்சி வந்து அரசாயனோன்னு அணு வந்து என்ன செய்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் அணு வந்து ரோஜாவை கடத்த திட்டம் போடுறாங்க. ரோஜா கடத்துறது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் இருக்கிற சாந்தமூர்த்தியையும் கொல்றது திட்டம் போட்டு ஆக்களை செட்பிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து ரோஜா வந்து ஃபோன் பண்ணி அர்ஜுனுக்கு சொல்கிறாங்க, இப்படி சாந்தமூர்த்தி அப்பாவை ஜெயிலேயே கொல்ல போகிறாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அவங்க 4 வசனம் சொல்லிக்கணுமில்லையா, அணு வந்து இவங்கள முகத்தை பொத்தி இவங்கள கொல்ல திட்டம் திட்டிடுறாங்க. உண்மையிலேயே இவங்களை இதில் கொண்டுடுறாங்களா அல்லது கடத்தி கொண்டு போகிறாங்களா, என்ன நடக்க போன்றதான் நாளைக்கு நடக்க போகிற எபிசோடு. வேற திங்கக்கிழமை நடக்க போகிற 831வது எபிசோடை பாருங்கள், உங்களுக்கு அதில் சில விஷயங்களும் இனம் புரியாத சில சம்பவங்களும் நடக்கும். கோட்ஸில் ஜெயிக்க போகிறதாறு தோக்க போகிறதாறு உண்மையில் உழைப்பிடுமா இல்லையான்றதை நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி. மேலும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.